உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு அளித்து மேற்கொள்ளும் பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் செய்தியில் கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டம் உறுதியான கட்டத்தை எட்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு மருந்தை கண்டறிவதற்கான கடந்த பல மாதங்களாக இந்தியா எடுத்த முயற்சிகள் தற்போது நேர்மறையான பலன்களை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் கூறியுள்ளார். இந்த பெருந்தொற்றுக்கு எதிராக நாடு முற்றிலுமாக விரைவில் வெற்றியடையும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆரம்ப கட்டமாக மேற்கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கான தடுப்பு மருந்து பரிசோதனையில் எந்தவித பக்கவிளைவுகளும் இல்லை என்றும் நாடு முழுவதும் 14 நிறுவனங்களில் இந்த பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பரிசோதனை தொடர்பான தகவல்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளாா்.